எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய். நம்ம குட்டீஸ் மட்டும் எப்பவுமே ரொம்ப கலகலப்பு ஹாயாக இருக்காங்க. நீங்கள் எல்லாம் நல்லா உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமாம், இதை விட இன்னும் பயங்கரமாக உற்சாகமாக இருக்கணும். ஆமாம், உதய சூரியன் கூட இருக்கும்போது ரொம்ப உற்சாகமாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள இவர்களுடைய பருப்பு வேகாது. அதனால் அதுக்கப்புறம் அவங்கள போட்டு இது பேசி வா நின்று நேரம் நின்று பேசுவோம் வருவோம். அப்போ எங்கிட்டலாம் பேசுறதுக்கு உங்ககிட்ட தகுதியே கிடையாது ஐயா. இல்லை அதான் தான் சொல்ல, நான் என்ன சொல்லலைன்னா அவங்ககிட்ட அவங்களெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதனால் அவங்கள பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. என்ன ஒன்று நமக்கு இடைஞ்சல் செய்த அந்த பிஜேபி ஆட்சியினை அகற்ற வேண்டும். பிஜேபி தானே, பிஜேபி தானே பேர். இல்லை அன்னைக்கு அண்ணன் வேற ஏதோ ஒரு பேர் சொன்னார். என்ன 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 பாலியல் ஜல்சா கட்சியா? ஜல்சா கட்சியா? ஆமாம், இது நான் சொல்லலை, இங்கிறதுக்கு ஆட்கள் சொல்கிறாங்க. அதை நான் கொஞ்சம் வாங்கி சொன்னேன். என்ன சரியா, அது மறக்காம பத்திரிக்கை கணக்கை வேற ஏதாவது போட்டு அண்ணாச்சி வந்து வேற மாதிரி சொல்லிவிட்டேன்னு சொல்லிவிடாது சரியா? என்ன என்னடா பாலியல் ஜல்சா பூச்சியா? அவங்க ஏதோ பூச்சி வேற சொல்லுவாங்க போல இருக்கு. வர 19ஆம் தேதி நான் போடக்கூடிய ஒவ்வொரு அந்த வாக்குக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி, சாதாரண சக்தி கிடையாது. ஆமாம், இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நம்ம இந்தியாவுக்கு பிடிச்சிருந்த தருத்திரத்தை விரட்டுற நாள் வந்து என்ன அப்படின்னா நம்ம வர்ற 19ஆம் தேதி போதும். ஏன்னா 10 ஆண்டுகள் அவர்கள் போகாத நாடுகளில் இன்னும் நிறைய நாடுகளில் சுற்றி பக்கமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி முடிக்கும்போது ஆஹா மோடி கிளம்பிட்டாரு, நம்ம ராகுல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகணும். அதற்காகத்தான் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நம்ம தமிழக முதல்வர் தங்க தளபதி அவர்களுடைய இணைப்பில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட நல்ல உள்ளங்கள், நாட்டை காக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள்லாம் ஓரணியில் திகழ்ந்து நிற்கிறோம். நம்மளாம் அந்த செயலில் தான் நின்றுட்டுருக்கோம் இல்லையா? ஆமாம், 10 ஆண்டுகளாக பத்துங்கிறதே எனக்கு சொல்கிறதுக்கே வாய் வர மாட்டேங்குது. முதல்ல 5 ஆண்டுகளாக அப்படின்னு போன தேர்தலில் பேசுகிறோம், இந்த வாட்டி 10 ஆண்டுகளாக. ஆமாம், 10ஓட சொத்தை காலி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடைகளை நம்ம பார்த்துருப்போம். மோடி அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்கும்போது நீங்கள் திருப்பி பதில் கேட்கணும். இந்த 10 ஆண்டுகளில் எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். என்ன செஞ்சுருக்கணும், என்னங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு 28 கோடி மக்களுடைய வறுமையை போக்கியிருக்கிறேன் அப்படிம்பார். 28 கோடி பேருடைய வறுமை போக்கிருக்கிறார் அப்படின்னா அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் லிஸ்ட்டு எடுத்தால் எல்லாம் அவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா நம்ம அந்த மாதிரி குரூப்பாக தான் இருக்கும். அம்பானி அதானி அந்த குரூப்புகள்லாம் இவங்க குரூப் தான். இவங்களுடைய கடன்களை எல்லாம் கோடிக்கணக்கில் தள்ளி பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்கிற இந்த 10 வருஷத்தில் நான் வேறு என்ன செய்ய முடியும்? நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாயா, வேலையே செய்ய வேண்டாம், வீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நாள் தான் இந்த வர்ற 19ஆம் தேதி. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையையும், அதாவது தமிழக அரசு வந்து மேலே வந்து பிஜேபி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தடவையுமே வந்து நம்ம தயாநிதி மாறன் ஐயா அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம், அங்கே போய் அந்த திட்டங்களை வந்து நம்ம அவர் கேட்கும்போது அது வழக்கமாக எல்லா பக்கம் உள்ளது தானே என்ன? ஆமாம், நம்ம வீட்டில் இருந்து நம்ம கடையிலேருந்து எடுத்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கோ பக்கத்து கடையிலேருந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்களேன் சார், அதை கொண்டு போய் எங்கள் வீட்டில் கொண்டு போய் என் பிள்ளைக்கு உரிச்சு கொடுக்க அப்படின்னு நம்ம கேட்குறக்கு தானே. ஆமாம், நம்ம தயாநிதி மாறன் ஐயாவும் பல தடவை போய் கேட்டு பார்த்தார், பல தடவை பல உதவிகளை கேட்டு பார்த்துட்டார். ஆனால் எங்களுக்கு ஆகாத ஒரு கட்சி அங்கே வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லி தடை கட்டைகளை போட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நம்மளை என்ன பாடாப்படுத்தின அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை நான் ஞாபகப்படுத்தணுமா உங்களுக்கு? நல்ல ஞாபகம் இருக்கா? ஆமாம், இப்போ நம்ம உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், மோடி ஏன் நகர்த்தப்பட வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் ஐயா சொல்லுங்கய்யா, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணலை. ஆமாம், வேற இன்னும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, சிலிண்டர் விலை 400ல இருந்து 4500
இல்ல இல்ல இந்த வாட்டி ஓட்டு மட்டும் அவருக்கு போட்டுட்டீங்கன்னு 4500. ஆமா, அதனால அதுக்காக நம்ம அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆமா, அம்மா என்னமா சொன்னீங்க என்ன? ஆ, ஜிஎஸ்டி. அது என்ன வரிமா அது ஜிஎஸ்டி வரி? பாருங்க பாருங்க, இந்த பாருங்க, இந்த கடை வச்சிருக்கிற வியாபாரிகள் எல்லாம் கடந்து கதறி அழுகிறாங்க. ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சொல்லி தொலைறீங்களா? என்னடா அது அப்படி அதையா சொல்லி தொலைங்களா? அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நீ சொல்லியாச்சுன்னா நீ உசார் ஆயிடுவேன். ஓட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஜிஎஸ்டி 18% போடு. ஹோட்டலில் போய் ஒரு தோசை திங்குறியா? ஆமாம், பில்லு எவ்வளவு? 60? 20 ரூபா ஜிஎஸ்டி போடு. சொல்லி முடிஞ்சு போச்சா? குழந்தைகளுக்கு ஆசைப்படுத்து ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறீங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி போடு. இப்படியே ஜிஎஸ்டி 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 போட்டு கிட்டத்தட்ட நாட்டு மக்களுக்கு செய்கிற நன்மைகளான விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மக்களை கொடுங்கோல் ஆட்சியாக இப்போ கிட்டத்தட்ட போகிற போக எங்கே போயிட்டு இருக்குன்னு என்னுடைய கணக்கில் நான் சொல்கிறேன். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. ஐயோப்பா, அது இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு அங்கே ஒன்றும் வேலை நடக்காதுன்னு வைங்களேன், இது வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேட்டால், இது வந்து நம்ம தங்க தளபதியினுடைய கோட்டை, உதய சூரியனுடைய கோட்டை. அதனால் வரக்கூடிய 19ஆம் தேதி நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு சிலர் உங்கள் நண்பர்கள்லாம் வந்து வாங்க இந்த வாட்டி இந்த கட்சிக்கு போடலான்னு இருக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம், தம்பி நீ போடுறது பூரா செல்லாத ஓட்டு. இங்கே பாரு, பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி இருக்கிற ஒரே கட்சி எது அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நம்ம தளபதியோடு இணைந்து நிற்கக்கூடிய, உதயசூரியனோடு இணைந்து நிற்கக்கூடிய இந்த தோழமை கட்சிகளால் மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய ஓட்டில் வின் பண்ணி அவர்களை அடித்து அப்படியே தரைமட்டமாக துடை தெரியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நம்ம உதயசூரியன் மட்டும்தான். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி வர 19ஆம் தேதி வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நம்முடைய அருமை வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு நீங்கள் அடிக்கிற வேட்டு. ஆமாம், அடித்து தூக்கி கிளப்பி அவர் இன்னும் ஒன்று ரெண்டு நாடு பார்க்காம இருக்கார் போல் இருக்கு. அதை தயவு செய்து நம்ம செலவிலே கொஞ்சம் அனுப்பி விட்டு விட்டுருவோம், தப்பு இல்லை சரியா? அதனால் மறந்து விடாதீர்கள் உதயசூரியன், மறந்து விடாதீர்கள் உதயசூரியன், மறந்து விடாதீர்கள் உதயசூரியன் என்று சொல்லி. ஆமாம் ஐயா, அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் 500,000 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வாட்டி தயாநிதி மாறன் அவர்கள் ஜெயிக்கணும், மோடியை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வேண்டுகோள். அவங்க 500,000 கூட சொல்லுவோமா? 500,000 கரெக்டாருங்களா? எவ்வளோ சொல்லுவோம்? 5,05,000. ஓகே தானே? அப்போ ஐயா சொல்கிறாப்ல, நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. நாங்கள் அது பாருங்களேன், ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு டவுசர் கிடைக்காச்சு, டெபாசிட் கிடைக்காதா? ஆமாம், ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காதியா? ஆமாம், இந்த முறை அப்படி ஒரு அதிசயம் நடக்கும். இந்தியாவை காப்பாற்றக்கூடிய எங்கள் தங்க தளபதி தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் என்பதில் இந்த மாற்று கருத்துமில்லை என சொல்லி மீண்டும் உங்கள் ஒட்டுமொத்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அண்ணன் பேர் அமைந்திருக்க பகுதி செயலாளர் கூபி ஜெயின், பகுதி செயலாளர் அண்ணன் கூபி ஜெயின் அவர்களுக்கு வந்திருக்காங்க. ஒரு வாட்டி நல்ல உற்சாகமாக உங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் சாவித்திரி வீரராகவன், நீங்களா அக்காக்கு ஒரு வாட்டி நல்ல கைத்திட்டங்க, நல்ல கடுமையான உழைப்பாளி. வட்டக்கழக செயலாளர் அண்ணன் தீன தயாளர், பயங்கரமாக வட்டம் அடிக்கிறீங்களா? ஆமாம், அடிக்கணும், ஏன்னா அவ்வளோ வேகம் இருக்கு. மாவட்ட மதிமுக பகுதிச் செயலர் டெல்லி பவன், ஆமாம் டெல்லி பவன் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், பேச்சாளர் நீங்களே, பேச்சாளர் காஞ்சி பாஸ்கர் அவர்கள் இருக்காங்க, நல்லா பேசணே சரியா? என்ன மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்கள் வரக்கு முன்னாடி பேசல. அதான் கேட்ட, மக்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும்போது நினச்சி அண்ணன் தான் பேசியிருப்பார் அப்படின்னு. ஆ, அதைத்தானங்க கேட்டேன், எவ்வளோ பேரும் சொல்லிப்பியே? என்னங்க உங்க பேர் என்னண்ணே? அண்ணே என்ன? மாவட்ட மாணவரணி அமைப்பாளர், அற்புதமான பேர். என்ன பேர்? வானவில் விஜயன். எப்படி அவர் அற்புதமான பேர். ஆமாம், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்
உதயசூரியன் 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 வெற்றி சூரியன் அப்படின்றத இந்த இடத்தில் அருமையான ஒரு வேண்டுகோளாக வைத்து ஜெயிச்ச பிறகு நன்றி சொல்றதுக்கு நான் திரும்ப இன்னொரு முறை வரேன். சரியா? நன்றி 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 நன்றி. வணக்கம். வெல்லட்டும் உதயசூரியன், ஓடட்டும் மோடி. நமக்கு அவர் மட்டும்தான் ஏம், வேற யாரும் கிடையவே கிடையாது. அதனால நம்ம யாரையும் குறை சொல்லி பேச வேண்டாம், யாரையும் இருந்தாலும் சொல்லணும்னா நமக்கு இருக்கிற ஒரே எதிரி அவர் மட்டும்தான். அவரை தயவு செய்து இமயமலையில் போய் பேச எங்க தூங்க வச்சிருவோம். ரைட், ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஆமா, உதயசூரியனை மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவியே. நன்றி நன்றி.